பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. இந்தியாவில் தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு உத்தரவால் அங்கு வேளாண்மை தொழிலில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த பாதிப்பு தற்போது தெரிய வந்ததை விட பல மடங்கு அதிகமாக அடுத்து வரும் மாதங்களில் தெரிய போகின்றது. முக்கியமாக இந்தியாவின் குளிர்கால பயிர் செய்கை பாதிப்படைந்ததால் உணவு விநியோக சங்கிலி பெரும் சிக்கலுக்குள்ளாகும். அதனால் அதன் பாதிப்பு அடுத்த காலநிலை பயிற்சிகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். உலகளவில் இந்தியா தானிய உற்பத்தியில் இரண்டாவது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் அரிசி, கோதுமை ஆகியவற்றின் உற்பத்தி தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. இந்தியாவில் வேளாண்மை பெரிய அளவில் செய்யப்படும் மாநிலங்களான பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் ஆகியவை காலகாலமாக தமது பண்ணைகளில் பணிபுரியும் ஆட்களை இந்தியாவின் கிழக்கு மாநிலங்களில் இருந்துதான் கொண்டு வருவது வழக்கம். தற்போது ஏற்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு காரணமாக அந்த தொழிலாளர்கள் தத்தமது மாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள். பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளன. ஆனால் அறுவடை செய்வதற்குத்தான் ஆட்கள் யாரும் இல்லை. இதுபோன்ற சூழ்நிலை ஒன்றை நாம் எப்போதும் சந்தித்ததில்லை என்கின்றார் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ராம்தீப் சிங் என்ற பண்ணை உரிமையாளர். 45 ஏக்கர் அளவுள்ள இவரது பண்ணையில் கோதுமை, அரிசி, பஞ்சு ஆகியவை விளைவிக்கப்படுகின்றன. எந்திரங்கள் மூலம் அறுவடை செய்வதற்கு கூட ஆட்களை பிடிக்க முடியவில்லை என்கின்றார் அவர். தற்போது அவர்களது ஒரே ஒரு நம்பிக்கை இந்த மாதம் 14ஆம் தேதியுடன் ஊரடங்கு உத்தரவு நின்று போகும் என்பதே. அதன்பின் தொழிலாளர்கள் தமது மாநிலத்திலிருந்து பஞ்சாப் திரும்புவார்கள் என்பதும் தான் எமது ஊகம். 14ஆம் தேதி ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் சில தினங்களில் மறுபடியும் நீண்ட ஊரடங்கு உத்தரவு போடப்படும் என்பதே. ஒருவேளை 14ஆம் தேதி வெளி மாநில தொழிலாளர்கள் திரும்பினாலும் இந்த 3 வாரங்களில் அறுவடை நடக்காததால் குறைந்தளவு அறுவடையே கிடைக்க போகின்றது. காரணம், பூச்சிகளால் பாதிப்பேற்படலாம். அறுவடையின் பின் தானியங்கள் அதிக காலம் தாவரத்தில் இருந்தால் எடை குறைந்து போகலாம். இவரது பண்ணையில் விளையும் பொருட்களில் கோதுமை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை. இவரது பண்ணை மாத்திரமன்றில்லை, பொதுவாகவே இந்தியாவில் விளைவிக்கப்படும் கோதுமை இந்திய மக்களின் பாவனைக்காகவே உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஏற்றுமதி பெரிதாக கிடையாது. ஆனால் அரிசியின் நிலை அப்படியல்ல. அரிசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. நெல் அறுவடை தாமதமாவதால் ஏற்றுமதி செய்யப்படும் அரிசியும் தாமதமாக போகின்றது. இதனால் ஏற்றுமதி வர்த்தகத்திலும் பாதிப்பு ஏற்பட போகின்றது. இது தவிர இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் காய்கறிகள், வெங்காயம் ஆகியவையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் தாமதமாக போகின்றன. அதற்குள் அந்த காய்கறிகள் பழுதடைந்துவிடும் நிலையும் ஏற்படும். இந்தியாவின் ஏற்றுமதியில் கணிசமான சதவீதம் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியிலிருந்து கிடைக்கின்றது. இது பாதிப்படைய போகின்றது. வட இந்தியர்கள் அதிகம் உண்ணும் கோதுமை இந்திய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருந்தது. இந்த ஆண்டு குளிர்கால வேளாண்மையின் போது 106 மில்லியன் டன் கோதுமை உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறுவடை தாமதமாதலால் அது 7.8 மில்லியன் டன் அளவிற்கு மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்று கூறப்படுகின்றது. இந்தியாவிடம் தற்போது போதியளவு கோதுமை கையிருப்பில் உள்ளது. ஆனால் 106 மில்லியன் டன் எதிர்பார்க்கப்பட்ட இடத்தில் 10 மில்லியன் டன்னை விட குறைந்த அளவில் உற்பத்தி செய்யப்படுவது சில மாதங்களின் பின் சிக்கலை ஏற்படுத்தலாம். அப்போது இந்தியா தன்னிறைவு பெற்றிருந்த கோதுமையை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். இந்த கணிப்பீடு இம்மாதம் 14ஆம் தேதியுடன் ஊரடங்கு உத்தரவு முடிவுக்கு வந்துவிடும் என்ற அடிப்படையில் கூறப்படுகின்றது. இந்தியாவில் ஊரடங்கு உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டால் நிலைமை இதைவிட மோசமாக இருக்கும்.